ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் அருண். ரூபாய் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்காக 1,63,00,000 பேர் விண்ணப்பித்து இருக்கும் நிலையில், இதில் 1/3 பகுதிக்கு அதிகமானோர் விண்ணப்பித்ததால் மீதி இருக்கும் 63,00,000 எப்படி ஃபில்டர் செய்யணும்னு, இதற்கு அரசு என்ன பண்ணுதுன்னு அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொண்டு போகலாம். வரும் செப்டம்பர் 15 தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் அன்று பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டு இருக்கிறது. கடந்த ஜூலை 1 தமிழ்நாடு அரசு இந்த உரிமை தொகையை பெற தகுதியுடைய பெண்கள் யார், தகுதியற்ற பெண்கள் யார் என அறிவித்திருக்கு. இதற்கு விண்ணப்பிக்கும் முகாம் கடந்த ஜூலை 1 தொடங்கப்பட்டது. இதில் முதல் கட்ட முகாம் ஆகஸ்ட் 4 தேதி நிறைவடைந்தது. அதன் மூலம் 80,00,000 அதிகமான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அவை இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு உள்ளன. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 5 தேதி முதல் 14,000 அதிகமான இடங்களில் 2ம் கட்ட முகாம் நடைபெற்றது. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை 2ம் கட்ட முகாம் நிறைவடைந்தது. 2ம் கட்ட முகாமிலும் விண்ணப்பிக்காதவர்களுக்கு வாய்ப்பு வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசு ஆகஸ்ட் 18 தேதி முதல் 20 தேதி வரை சிறப்பு முகாம் நடத்தியது. இந்த 3 முகாம்களின் மூலமாக 1,63,00,000 விண்ணப்பங்கள் வந்துள்ளன. ஆனால் குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5, அதாவது 2,00,000 மேல் ஈட்டி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் ஆண்டுக்கு 50,00,000 மேல் ஆண்டு விற்பனை செய்து ஜிஎஸ்டி செலுத்தும் தொழில் நிறுவன உரிமையாளர்கள் ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்துக்கு 3,600 யூனிட்டுக்கு அதிகமாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்களின் ரூபாய் 1,000 உரிமை தொகை கிடைக்காது என்று அரசு அறிவித்தது. அதேபோல் சொந்த பயன்பாட்டுக்கு 4 சக்கர வாகனங்கள் வைத்துள்ளவர்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளின் தொழிலாளர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள், மத்திய மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகளின் ஊழியர்கள், ஊராட்சி வார்டு கவுன்சிலர்கள் தவிர்த்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் உரிமை தொகை கொடுக்க முடியாதுன்னு அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. முதியோர் ஓய்வூதியம், விதவை ஓய்வூதியம், அமைப்பு சாரா தொழிலாளர் நிலவாரிய ஓய்வூதியம் போன்ற சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் மற்றும் அரசிடமிருந்து ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களுக்கு உரிமை தொகை பெற முடியாது என்று அரசு அறிவித்தது. விண்ணப்பங்களில் சரியான தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதா என்பதை விண்ணப்பதாரர்களின் வீட்டுக்கு சென்று ஆய்வு செய்யப்படும் என அரசு அறிவித்தது. 1 கோடி பேருக்கே உரிமை தொகை என அரசு முடிவு செய்த நிலையில் கூடுதலாக இருக்கும் 63,00,000 பேரை வடிகட்டுவதற்காக வீடு வீடாக சென்று அரசு ஆய்வு மேற்கொண்டு தகுதியற்ற விண்ணப்பதாரர்களை நீக்க அரசு திட்டமிட்டுள்ளது. அதன்படி முதற்கட்ட பட்டியலும் அதன் தொடர்ச்சியாக இறுதி பட்டியல் தயார் செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நான் உங்கள் அருண்.